த்ரீ படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இதன் பின் இவர் வைராஜாவை என்ற படத்தை இயக்கினார். இதன் பின் தற்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி நேற்று திரையரங்கில் வெளிவந்த திரைப்படம் தான் லால் சலாம். இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். மேலும் விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் இருவரும் ஹீரோவாக நடித்திருந்த இப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க லைகா நிறுவனம் தயாரித்திருந்தது. பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளிவந்த இப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் முதல் நாள் வசூல் குறித்து விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி லால் சலாம் திரைப்படம் முதல் நாள் உலக அளவில் 8 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. இனிவரும் நாட்களில் இப்படத்தின் வசூல் எந்த அளவிற்கு இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். இன்ஸ்டாகிராம் யூடியூப் உங்க பிசினஸ் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்ணுறது இதை பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.